வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன், வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இறை இயேசுவில் நல்லவர்களே, திருமணக்கு யோவான் நம் ஆண்டவர் இயேசுவை தன் திருமணக்கு பணியின் போது சந்திக்கிறார். இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர் என்று தம் சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசுவை அறிமுகம் செய்தார். தான் தேய்வதற்கு முன்பாக தனது சீடர்களை ஆண்டவர் பக்கம் திருப்பிவிட அவர் ஆசைப்படுகிறார். எனவேதான் தன் சீடர்களை அவரிடம் அனுப்புகிறார். அவரது சீடர்களுக்கும் ஆண்டவருக்கும் நடந்த ஒரு உரையாடல் தான் இன்று வாசிக்கப்படக்கூடிய லூக்கா நற்செய்தி பிரிவு 7 இறைவசனங்கள் 19-23 வரை நாம் பார்க்கிறோம். இயேசு பிறப்பதற்கு ஏறத்தாழ 500 ஆண்டுகளுக்கு முன்னாலே இறைவக்கினை எசாயா மெசியாவின் காலம் எப்படி இருக்கும் என்று நிர்ணயம் செய்கிறார். அதுதான் எசாயா நூலிலே 35:5 முதல் நாம் பார்க்கிறோம். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர், பாலி நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். இப்படி இறைவாக்கினை எசாயா மெசியா வருகின்ற போது இவையெல்லாம் நடக்கும் என்று முன்மொழிந்தது போல, இறைவாக்குரைத்தது போல, திருமணக்கு யோவானின் சீடர்களும் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்தபொழுது ஆண்டவர் இயேசுவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். பார்வையற்றோர் திரும்ப பார்வை பெறச் செய்கிறார், காது கேளாதோர் திரும்ப கேட்கச் செய்கிறார், வாய் பேசாதவர்களையெல்லாம் மகிழ்ந்து பாடச் செய்கின்றார். இந்த அரும்பெரும் செயல்களையெல்லாம் கண்ட பிறகு திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேட்ட கேள்வி, வரப்போகிறவர் நீர்தானா இல்லை வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு நோய் நொடிகளினாலும் பொல்லாத தீய ஆவிகளாலும் வருந்தியவர்களை குணமாக்கி கொண்டிருக்கிறார். பார்வையற்ற பலருக்கு பார்வை கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவேதான் நீங்கள் போய் கண்டதையும் கேட்டதையும் திருமுழுக்கு யோவானிடம் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அவரது செயல்களை அவரை மெசியா என்று அறிவிக்கின்றன. கனிகளிலிருந்தே மரத்தை அறிந்து கொள்ளலாம் என்று நாம் மத்தேயு நற்செய்தி 7:16 பார்க்கிறோம். இயேசுவின் சீடர்களையும் அவருடைய செயலிலிருந்தே மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். பிரியமானவர்களே, நம் எல்லோரும் அனுதினமும் செய்யக்கூடிய எல்லா பிறரன்பு செயல்களும் நமது கிறிஸ்தவ வாழ்வின் சாட்சிகளாய் மாற வேண்டும். யூத இனம் எதிர்பார்த்தது ஏழை மெசியாவை அல்ல, செல்வாக்கற்ற மெசியாவும் அல்ல, மாறாக அரச மெசியாவைத்தான் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அந்நிய ஆட்சியை அகற்றும் மெசியாவை எதிர்பார்த்தார்கள். ஆனால் இறைவாக்கினர் குறிப்பிட்டதோ ஏழைகளின் இன்னல் துடைக்கும் வள்ளல், துன்பத்தின் எல்லையை கண்டவர், தன் உயிரையே தியாகம் செய்ய வந்த தியாகமூர்த்தி என்றெல்லாம் இறைவாக்கினை எசாயா நூலிலே 53:12 நாம் பார்க்கிறோம். ஏழை எளிய மக்களின் அவர்களுக்கு பாவம், பசி, பட்டினி, பிணி, அநீதி இந்த சிறுமைகளிலிருந்து விடுதலை தருவதே நல்ல செய்தியாக மாறும். இதை செய்வதுதான் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றக்கூடிய நமது அடையாளமாக அமைய வேண்டும். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது வார்த்தையை வாசிக்கிறோம், கேட்கிறோம். அருட்சாதனங்கள் வழியாக, குறிப்பாக நற்கருணை வழியாக உமது அருளையும் ஆசிரையும் அதிகமாக பெற்று கொண்டிருக்கிறோம். ஆனாலும் உம் திருமகன் இயேசுவை போன்று அதிகாரத்தோடு நீங்கள் என் வாழ்வில் கண்ட செயல்களை கொண்டு நான் ஒரு கிறிஸ்தவன் என்று கண்டுகொள்ளுங்கள் என்று சொல்ல முடியவில்லை. உம் திருமகனைப் போல எங்களது செயல்களால் நாங்கள் உம்மை பின்பற்றக்கூடியவர்கள், உமது பிள்ளைகள் என்பதை வெளிக்காட்ட எங்களை ஆசீர்வதியும். ஆமேன்.